ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துரலாம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் புத்தாண்டானது பிறக்க போதுங்க. நாளைய ஏப்ரல் 14 தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு என்று சொல்லப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டு நாளை நாள் பிறக்கிறதுடைய பஞ்சாங்கத்தையும், நாளை நாள் இந்த தமிழ் புத்தாண்டு 12 வருடங்களுக்கு பிறகு பிறக்கிறதுனால நாம் ஏற்ற வேண்டிய தீபங்கள் பற்றியும் தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள் ஏற்ற வேண்டிய அந்த தீபங்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அந்த தீபங்களை ஏற்றிருங்க. வாங்க, என்ன தீபங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் புத்தாண்டு குரோதி வருட வருகை நாளை நாள் இருக்குங்க. பஞ்சாங்க விளக்கப்படி சரியான நேரத்தில் இப்படி தான் வந்து நாளை தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. வாங்க, பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு வந்து முதல்ல தெரிஞ்சு கொள்ளலாம். நவக்கிரகங்களுடைய உச்சநாயகனாக சூரிய பகவான் விளங்கி வராரு. பொதுவாக இவர் ஒவ்வொரு முறையும் இடமாறும் பொழுது தான் தமிழ் மாதமானது பிறக்கிறது. இவர் தான் வந்து தமிழ் மாதத்திற்கே வந்து ஒரு அடையாளம் என்று கூட சொல்லலாம். இவர் மாத மாதம் ஒரு முறை தனது இடத்தை மாற்றுவது தான் இவருடைய ஸ்பெஷல் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் பங்குனி மாதமானது இப்போ முடிந்து சித்திர மாதமானது பிறக்க போகுது. சித்திர மாதம் வந்ததுக்கு பின்னாடி மேசராசியில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்சம் ஆவார். இதுதான் நாளை நாள் நடக்க போகுது. இந்த ஒரு சம்பவம் தான் தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படுது. நாளை தினம் தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பிறக்கும்போது இது பயங்கரமான ஒரு சிறப்பாக வந்து கருதப்படும். மேலும் சிறப்பு என்னவென்றால், நாளை நாள் 12 வருடத்துக்கு பிறகு குரு பகவானும் மேசராசியில் இருக்கும்போது சூரியன் வந்து வராரு. அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ரொம்ப விசேஷமான பிறப்பாண்டாக கருதப்படுது. 12 வருடத்துக்கு பிறகு இது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய கோச்சார அமைப்பாகும். குரு பகவானோடு சனி சேர்வது என்பது மிகவும் அரிதான நிகழ்வு. இந்த நிகழ்வு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அதுதான் நாளை நாள் நடைபெறப்போகுது. மேலும் இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி புத்தாண்டு என்று அழைக்கப்படுது. இது பலருக்கும் நன்மையாக அமையும் என ஜோதிட சாஸ்திரத்திலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக சூரியன் மற்றும் குரு இவர்கள் இருவரும் இணைவது சிறப்பான அம்சமாக கருதப்படுது. சூரிய பகவானால் ஏற்பட்டு வந்த பல தோஷங்கள் வந்து நீங்கும் என கூறப்படுது. சூரிய பகவான் உச்ச நிலைகளில் இருக்கும் பொழுது குரு பகவானோடு சேர்கின்ற காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும் என்று சொல்லப்படுது. அதை விட அறிவு கூர்மை உங்களுக்கு அதிகமாகும். அறிவு கூர்மை பலருக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பலருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். ஸோ பல வகையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஆண்டாக தான் இந்த தமிழ் ஆண்டு இருக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு நாளை ஏப்ரல் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது ரொம்ப சிறப்பு. நாளை ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதியில் திருவாதுரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் அதிகண்ட யோகத்தில் தைதுளை காரணத்தில் உதயமாகுது. ஸோ நாளை நாள் இதில் உதயமாகிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் புதுமையை பெற வேண்டும் என்பதற்காக தான் நாளை நாள் புத்தாண்டு கொண்டாடணும் என்று சொல்லப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டு திருநாள் இந்த ஆண்டு ஏப்ரல் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நாளை தினத்தில் காலை 7:30 8 வரைக்கும் நல்ல நேரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நல்ல நேரத்தில் நாம் வழிபாடு செய்தால் நமக்கு போதுமான அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செல்வம் சேரும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இது இல்லாமல் இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் கூட நாளை நாள் இந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். ஸோ அங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வழிபாட்டு முறைகளை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதையும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் வருட பிறப்பு தினமான நாளை நாள் நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களும் அனைத்துமே நமது வாழ்க்கையை வளமாக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. சித்திரை மாதத்தில் முதல் நாளிலிருந்து தமிழ் புத்தாண்டு நாளை நாள் தொடங்குகிறது. நாளை தினத்தில் நம்மளோட வீட்டில் பூஜையில் ஒரு தட்டில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய பழங்களில் இந்த பழங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. மா பலா வாழை,
இந்த முக்கணிகள் கொண்டு நாம் நாளை நாள் கண்டிப்பாக பூஜை அறையில் வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நெல், நகைகள், வித்தளைப்பாக்கு உள்ளிட்ட மங்கள பொருட்களையும் தாம்பலத்தில் வைத்து நாளை நாள் நாம் வீட்டு பூஜை அறையில் வழிபாடு செய்யணும். அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு என கூறப்படுகிறது. நாளை ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து கொடுத்து விட்டு புது உடைகள் இருந்தால் அந்த உடைகளை அணிந்து நாம் வழிபாடு செய்து கோவிலுக்கு சென்று இறைவனையும் வழிபாடு செய்ய வேண்டும். நாளை தினத்தில் நம்ம வீட்டில் அறுசுவைகளும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு உணவை செய்து அதை முதல்ல இறைவனுக்கு படைத்து அதுக்கப்புறம் நாம் சாப்பிட வேண்டியது அவசியம். நாளை நாள் கசப்பு, புளிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகளும் இருக்கக்கூடிய உணவுகளை சமைத்து வழிபாடு வந்து வீட்டில் செய்யணும். அதுதான் நாளை நாள் சிறப்பு. பொதுவாக இது போன்ற திருவிழா நாட்களில் பாகற்காய் சமைக்க மாட்டாங்க. ஆனால் நாளை நாள் தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய உணவில் பாகற்காயானது இருக்குது. நாளை நாள் பாகற்காய் சேர்க்கப்பட்டு படையில் வைக்கப்படுவது தான் ரொம்ப சிறப்பு விசேஷம் சொல்லப்படுது. இந்த அறுசுவை உணவுகளை படைப்பதற்கு காரணம் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களும் நம்மை நோக்கி வருவோம். அதனை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த படையல்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு தினத்தில் நாளை நாள் நாம் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ தமிழ் புத்தாண்டு தினத்தில் நாளை நாள் மற்றவர்களுக்கு தானம் செய்து வழிபட்டால் அது இன்னும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கிடைக்க செய்யும். அது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர், மோர், குடை, செருப்பு இந்த மாதிரி ஏழை கஷ்டப்படக்கூடிய உணவு உள்ளிட்ட அனைத்தையும் நாளை நாள் தானமாக கொடுக்கலாம். அதுதான் நாளை நாள் செய்ய வேண்டிய ஹைலைட்டான விஷயம். சித்திர மாதம் வெயில் காலம் என்பதால் அதற்கு ஏற்றவாறு நாளை நாள் ஏழை எளிய மக்களுக்கு இந்த தானங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு செய்து வழிபாடு செய்தீங்கன்னா நல்லது நடக்கும் என்று சொல்லப்படுது. குறிப்பாக நாளை நாள் விலங்குகள் மற்றும் பறவைகள் வந்து கஷ்டப்படும் நிறைய வெயில் காலத்தில். அதனால் அவங்களுக்கு தண்ணீர் வைத்து உணவு கொடுக்கறது உள்ளிட்ட அனைத்து செயல்களும் நாளை நாள் செய்யணும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கும் என்பது ஐதீகம். ஸோ நாளை நாள் அதையும் செய்ய மறக்காதீங்க. தமிழ் புத்தாண்டு தினத்தில் இளநீர், தர்பூசணி, நொங்கு உள்ளிட்ட குளிர்ச்சி மிகுந்த பழங்களையும் தானம் செய்யலாம். அதாவது குளிர்ச்சி மிகுந்த இந்த பழங்களையும் நாளை நாள் தானம் செய்யலாம். இது உங்கள் வாழ்க்கையில் உணவு பஞ்சம் ஏற்படாது என்பது ஐதீகம். மேலும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் நாளை நாள் தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்ட நகைகளை கூட வாங்கலாம். அது வாங்கினா குறையாத செல்வம் உங்களை தேடி வரும் என கூறப்படுது. இப்படி நாளை நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறப்பான நாள். நாளை இந்த சிறப்பான நாளில் நாம் பண்ணக்கூடிய எல்லா சிறப்பான விஷயங்களுக்கும் அதிகப்படியான பலன் கிடைக்கும். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் வழிபாடு செய்யும்போது கட்டாயம் இந்த ரெண்டு விளக்குகளை ஏற்றணும் என்று சொல்லப்படுது. அது என்ன விளக்கு, அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அந்த விளக்கை ஏற்றுறதுக்கு மறக்காதீங்க. காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் தான் ஃபஸ்ட்டு பூஜையை செய்ய சொன்னேன். ஸோ பூஜை அறையில் பூஜை செய்யும் போது தான் இந்த விளக்கை ஏற்றணும். இந்த விளக்குக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னா, ரெண்டு அகல் விளக்கு, அகல் விளக்குக்கு தேவையான நெய் திரி, அதுக்கப்புறம் அகல் விளக்குக்குள்ளே போடுறதுக்கு கற்கண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய் விளக்கு வந்து ஏற்றும் போது அந்த நெய் விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு தட்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். இதை கொண்டு தான் நாளை நாள் விளக்கேற்றி நாம் பரிகாரம் செய்து வழிபாடு செய்யணும். நாளை நாள் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பூஜரையில் விளக்கு நாம் காமாட்சி விளக்கு ஏற்றுனதுக்கு பின்னாடி ஒரு சிறிய தட்டில் ரெண்டு அகல் விளக்கு வைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதில் நெய் ஊற்றி அதில் கற்கண்டு கொஞ்சம் போட்டு திரி போட்டு விளக்கேற்றி அதை குபேர மூலை என்று சொல்லப்படக்கூடிய வீட்டு பூஜரை குபேர மூலையில் வைத்துடணும். அப்போ விளக்கேற்றி வைத்து வழிபாடு வந்து மனதார நாம் செய்யணும். அந்த நெய்யில் இருக்கின்ற கற்கண்டு வந்து கரைஞ்சி அந்த தீபத்தோடு எரியும் போது நமக்கு சுக்கரனுடைய அருள் கிடைக்கும். சுக்கரனுடைய அருள் கிடைச்சதுன்னா ஆண்டு முழுக்க நமக்கு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அதனால தான் நாளை நாள் இந்த ரெண்டு தீபத்தை ஏற்றுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை நீங்கள் செய்துட்டு உங்களோட மற்ற வேலைகள் நாளை நாள் எது வேணாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாளை நாள் ரொம்ப சுபமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நாம் ஏற்ற வேண்டிய தீபங்களை பற்றி தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை நாள் வழிபாடு வந்து செய்து பயனடைங்க. இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பு என்ன, நாளை நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.